இப்படி ஒரு இடத்துலயே பிழிஞ்சு ஊத்துறதோடா. சரி தம்பிக்கும் அப்படி நாளைக்கு ஸ்கூல் போடுறது வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நீங்கள் இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு வளம்ப போல வந்துட்டு எங்க என்ன போயிட்டு மூத்தத்துல நிக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னு இன்றைக்கு வந்துட்டு ஒரு சமையல் வந்து எடுப்பு பண்ண நினைச்சாங்க. ஆனா வந்துட்டு வரத்த கரெக்ட் வந்து சாப்பாடு செய்ய போறோம். அதாவது வந்து அம்மாக்கும் அம்மாக்கும் வந்து ரெண்டு நாளா வந்து சரியான காய்ச்சல் நேற்று தினம் வந்துட்டு எடுத்த வீடியோ இருந்தபடியா நேற்று போட்டுனா அப்ப வந்துட்டு அம்மாக்கும் அம்மாக்கும் வந்துட்டு சரியான காய்ச்சல் அதனால வந்து வீடியோ ஒண்ணுமே வந்து நேற்று எடுக்கல நாங்கள். அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு நாள் வீடியோ போடணும்னு பண்ணுறக்காக வந்துட்டு இன்றைய தினம் நான் அம்மாவுக்கு என்ன செய்யப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு எங்களுக்கு செய்கிறாக்கான சாப்பாடுக்கான சாமான் எல்லாத்தையும் பட்டியில் அமைச்சிருக்கா. அதை வந்துட்டு அம்மா அதில் நிற்க நான் தான் வந்துட்டு இன்றைக்கு இடியப்பம் அவிச்சு மற்ற வந்து சொதியும் காய்ச்ச பண்ணு இடியப்பமும் சொதியும் சம்பளம் வந்துட்டு இடித்து கொடுக்க போகிறோம். அதை தான் வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க. அதாவது வந்துட்டு அம்மா கொஞ்சம் கைகாலெலாம் குத்தி உலகிதான் தலைவடிக்கு தான் மிடுமு தான் காய்ச்சலாம் சொல்லி அம்மாவுக்கு சரியான காய்ச்சல் அம்மா படுத்து நிறுத்துறோம்ன்றா. இப்போ கடைசியில் அம்மாவை நாங்கள் கூப்பிட்டு சாப்பிட கொடுப்போமே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடியப்பமும் சம்பளும் சொதியும் தான் வந்து செய்ய போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னே நம்ம ஜலக்காரன் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பெல் பட்டனை கொடுத்துன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு எனக்கும் வந்துட்டு காய்ச்சல் வந்துட்டு சரியான முறைக்கு காய்ஞ்சது காய்ச்சி நானும் வந்துட்டு மருந்தெடுத்தோன்னே மருந்தெடுத்தோன்னே வந்து எனக்கு முடிஞ்ச காய்ச்சல் தம்பி அம்மாவுக்கு வந்து புற அம்மாவுக்கு வந்து இப்போ தம்பிக்கும் கொஞ்சம் லைட்டாக காயுது. தம்பிக்கும் அப்படி நாளைக்கு ஸ்கூல் போடுறதுல வந்துடும் என்ன தம்பி தம்பிக்கும் வந்து ஸ்கூல் போடுறதுல வந்துடும்னு நான் நம்புறேன். என்னன்னு சொன்னால் அவனுக்கு அப்படியே நான் சிந்தனையில் வந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு ஸ்கூல் போகிற டைமுக்குள்ள காய்ச்சல் வருமென்னு நான் நம்புறேன். ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க. இவ்வளோ தான் வந்துட்டு நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு தேவையான பொருட்கள் அதையும் பார்ப்போம். கையில பாத்தீங்களா காய்ச்சல் நாளை வர போதும் சந்தோஷத்துல பாத்தீங்களா என்ன கிண்ணப்புற கிண்ணை உடஞ்சிக்கலாம் பயமா கையில பழ விட்டுறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் ஏழாட்டி நான் நம்ப வீட்டில் சமைச்சா செஞ்சு அவங்க செஞ்சு கொடுக்கணும். அப்படி செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போடுற உடுப்பு எல்லாம் மூற போட்டுப்பேன். அடுத்து அம்மா நீங்க அடிச்சு நீ உடுப்பு தேய்ப்போ நான் நீ வள்ளிக்கு மேலே போகணும். அதுக்காக வீடியோ முடிச்சுட்டு போ. அப்படின்னு தான்
இடியப்பம் புளிய போறோம். ஏன் இடியப்பம் எனக்கு தெரியாம நல்லது ஏன் இப்படி அடைஞ்சா பெருசா புளிய மாட்டேன் அப்படி அடையாத என்ன பழக்கம் எல்லாம் பழகி கொள்ள தானே பெரியம்மா அம்மா காய்ச்சல் நான் நம்பிட்ட பிடிக்க போவேன் அவசரமாக ஒவ்வொரு நாள் மேல கூடாது இதான் உறக்கா என்ன வைக்கிறது பப்பளிக்க அப்ப இடியப்பம் சொல்லி இல்லாமல் அது நான் செய்யணும் வரும் வரும் எல்லாம் வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கு நாளை காலை பள்ளிக்கும் போடியதான் சொல்லுவோம் நாளை கொஞ்சம் நல்ல வடிவா வந்துட்டு அவையும் சேர்த்து அவையும் நாங்கள் சொதி செய்ய பாப்போமே வந்துட்டு நல்ல வடிவா வந்துட்டு அவிஞ்சிருக்கும் அடுப்போமே சுடுமடா அப்படிதான் ஒரு நேரம் மூட சுடம் இல்ல நான் கையை ஏறிட்டுறேன் இங்க வாங்க நான் அவிச்சு அடிய போம் இப்படி வந்துட்டு ஆற விட்டுடு வச்சுட்டு அரிசி மா கூட சுட்டு என்ன செய்ய போறோம் பிறக்கடிக்காது கொஞ்சம்
வீடியோ கண்ணை செய்து இப்ப வந்துட்டு வாதிரணி போட்டு சாப்பிடுறாங்க எனக்கு நானே இடியப்பம் பிடிக்காம எனக்கு நீங்க இடியப்பம் இருந்தா காலுக்கு தான் கொடுக்கணும் சம்பளம் போட்டேன் கை என்ன இது அம்மா நீங்க சாப்பிடலாம் சம்பளம் குளசல் அம்மாக்கு ஒரு சீத்து வந்தாங்க தம்பி கொடுக்காங்க அவன் வேக கூடாது அம்மா சரி சாப்பிடுவோம் சாப்பிடாத எப்படி கொஞ்சம் சமையல் சாப்பாடு நீங்க போய் வர நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விருதன் புளிஞ்சு நான் செய்ய விடுறேன் வாழை கொஞ்சம் கடுமையாக கடைசியில சாப்பிடும் அது பா மைண்ட்
கொஞ்சம் மற்ற வந்துட்டு நாளைக்கு நாளைக்கு நான் ஜீராமுண்ணா எடுத்து போடுறேன் நம்ம கடையில் சார். அப்போ நீங்கள் கொஞ்சம் மேலாட்டி கூட வளருங்க. ஓகே, இதோட நான் முடிச்சு கொள்வோம். பாய்.